தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் ஸ்நேகிதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக மிளகெல்லாம் போட்டு உளுந்து மாவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. கோயிலில் கிடைக்கும், ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிளகு வடை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குறோம், முழு உளுந்து. இதை வந்து நல்லா வந்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் தான் எடுக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு எவ்வளோ மிளகு வடை வருது. ஸோ எவ்வளோ வேணும்னா நம்ம எவ்வளோ இது உளுந்து போடணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் ஒரு பவுலில் கொட்டி ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி களைஞ்சி சுத்தம் பண்ணிக்கிறேன். உளுந்து வந்து பொதுவாகவே நம்ம எப்பயுமே நல்லா கழுவணும், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உளுந்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, உளுந்து நல்லா புஷுன்னு ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தண்ணி சுத்தமாக வடிச்சிடணும், ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாவு கரெக்டான பதத்துக்கு நமக்கு வரும். நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரிலாம் தண்ணி ஊற்றினா அரைக்கக்கூடாது. இதை தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சுட்டு அப்படியே இந்த உளுந்த பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நான். இதில் வந்து மிளகு தான் அந்த ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் அளவு வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா. கொஞ்சம் கால் ஸ்பூன் போல் சீரகம், கால் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்தேன் முன்னாடி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை வந்து ஒரு குறகுறப்பாக திரு திரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வடைக்கு அரைக்கிற மாதிரிலாம் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி திரு திரியாக தான் இருக்கணும் மாவு. பார்த்துக்கோங்க, இதுதான் டெக்ஸ்சர். இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு திருகு திருகுனாலே மிக்ஸில் இந்த பதம் வந்துடும் நமக்கு. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம இடியாப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில் அரிசி பச்சரிசி மாவு வச்சுருப்போம்ல, அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து அரிசி மாவு போடுறோன்னா ஒரு கிறிஸ்பினஸ் தரும் அதுக்காக. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி காய்ச்சாத எண்ணெய் தான் சேர்க்குறேன், இப்படியும் சேர்க்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு கரண்டி எண்ணெய், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா அந்த தாளிப்பு கரண்டியில் சூடு பண்ணி இதில் சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு சின்ன பால் மாவு எடுத்து நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். கீழையும் போட்டிருக்கேன், மேலேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பட்டர் பேப்பர் வச்சு ஒரு தட்டு ரவுண்டாக என்ன பொருள் நம்மக்கிட்ட என்ன கிண்ணமோ தட்டோ எது இருக்கோ அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா இது ரொம்ப மெல்லிஸாக தட்டணும், கையில் அப்படியே நம்ம தட்டும்போது உங்களுக்கு உடஞ்சி போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாழை இலை இருந்தால் அதில் பண்ணலாம், இல்லைனா வந்து பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லைங்களா, நார்மல் பால் கவர் அந்த மாதிரி கவர் இருந்தாலும் அதில் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் பேப்பரில் பண்ணுறேன், அதுவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருது. எண்ணெய் வந்து நான் காய வச்சுருக்கேன், சும்மா லைட்டாக தான் காஞ்சிருக்கு எண்ணெய், ரொம்ப நல்லா ஃபுல்லாலாம் காஞ்சிடக்கூடாது. இதை வந்து மிதமான தீயில தான் நம்ம வறுத்து எடுக்கணும். எண்ணெய் மட்டும் வந்து உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு உடனே வெளியே வந்து கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ ஒன்று ஒன்றா போட்டுட்டு எண்ணெயில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த உள்ள எண்ணெயில் போடும்போது உள்ளே போயிடும் அந்த மிளகு வடை. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு செகண்டில் வந்து மேலே எழும்பி வரும், எண்ணெய்க்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டுக்கலாம் நம்ம. அட் அ டைமில் ஒரு மூணு நாலுக்கு மேலே ஒரு கடாயில் போட வேண்டாம், அதுக்கப்புறம் உடஞ்சிட இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்ட சான்ஸ் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றுன்னா அழகாக நம்ம போட்டோன்னா அது ஒரு நாலஞ்சு செகண்ட்லேயே அழகாக மேலே வந்துடும். பொறுமையாக சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும். சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஃபயர் வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி தீஞ்சிரும், உள்ளே வேகாது. ஸோ அது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம சூப்பராக வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம். இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், இது அப்படியே உடச்சா அப்பளம் மாதிரி உடையும். அந்த மாதிரியான ஒரு மிளகு வடை இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து ஆற வச்சு காற்று போகாமல் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட இது கெடாமல் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை வீட்டிலே நம்ம செஞ்சிட்டோம். செஞ்சு பார்த்து எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் ஸ்நேகிதி. நன்றி, வணக்கம்.